வணக்கம் நண்பர்களே, என்னோட பெயர் நம்பிக்கை கண்ணன். அதிக பணம் எப்படிங்க சம்பாதிக்கிறது? நிறைய பேர் இந்த கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதிக பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது? இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதிக பணம் சம்பாதிக்கணும்னா உங்களோட நோக்கம் பணமாக இருக்கக்கூடாது, வேறு எதுவாக இருக்கணும். அதை நான் சொல்கிறேன். ஏன் பணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன், டாக்டர் ப்ரொஃபஷனில் ஒருத்தர் இருக்கார். அவரோட நோக்கம் வந்து அதிக பணம் சம்பாதிப்பது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் வச்சுருக்காருன்னு வைங்களேன். அவர்கிட்ட ஒரு பேஷண்ட் போகிறாங்க அப்படின்னா, அவரால் சிறப்பாக சிகிச்சை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவரோட நோக்கம், அவரோட மனம் முழுக்க பணம் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு அவர் எப்படி சிறந்த சிகிச்சை தர முடியும்? அவரோட மனசில் என்ன தெரியுமா ஓடும்? சாதாரண ஒரு தலைவலி அப்படின்னு யாராவது ஒருத்தர் போயிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க அப்படி இப்படின்னு நிறைய எழுதி கொடுத்துருவார். அதுக்கப்புறம் டெஸ்டெல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் அது கம்மியாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது அப்படின்னு இன்னும் நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் வாங்க சொல்லுவார். அதுக்கப்புறம் மாதம் மாதம் தவறாமல் நீங்கள் செக்கப்புக்கு வரணும், இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அப்படி தான் செயல்படுவார். என்ன நோக்கம் பணமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு சில டாக்டர் அப்படின்னா தேவையில்லாமல் ஆப்ரேஷன்லாம் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் அது நடந்துக்கிட்டு இருக்குது, டார்கெட்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் மேலே இருக்கின்ற டாக்டர் பண நோக்கமோடு இருப்பதனால அங்கே டார்கெட்லாம் இருக்கும். ஒவ்வொரு டாக்டரும் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணணும், இந்த ஆப்ரேஷன் இவ்வளோ பண்ணியிருக்கணும், அந்த ஆப்ரேஷன் இவ்வளோ பண்ணியிருக்கணும் அப்படின்லாம் டார்கெட் செட் பண்ணுறாங்க. அதனால் அப்பாவி மக்கள் போனாங்கன்னா கதை முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ நான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பல் ஹாஸ்பிட்டல், டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன். எதுக்கு போகிறேன் அப்படின்னா, வேறு ஒரு நிறுவனம் ஒரு ஆப்டிக்கல்ஸ், அதாவது கண்ணாடி வாங்கலாம் அப்படின்னு போனேன். ஸோ பவர் என்கிட்ட இருக்குது, ஸோ பவர் கொடுத்துட்டு ஒரு கண்ணாடி வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க. பக்கத்தில் இருக்கிற பல் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போயிட்டு ஃப்ரீயாக செக்அப் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக செக் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃப்ரீ தானே, நம்ம போய் பார்க்கலாம். நான் பொதுவாக பல் சம்மந்தமான விஷயங்கள் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் போகிறதே கிடையாது, எனக்கு தேவையும் ஏற்படாததுனால நான் போக மாட்டேன். சரி, நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு நாங்கள் போனேன். போனதுக்கப்புறம் செக் பண்ணாங்க. செக் பண்ணும்போதே ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் உடனே சொன்னேன், நான் வந்து ஸ்வீடனில் வேலை பார்த்துட்ருக்கேன், நான் ஐடியில் இருக்கேன். அப்போ நான் ஐடியில் இருந்தேன், ஸோ ஐடி துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், விடுமுறைக்கு நான் இந்தியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சரின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ பல்லெல்லாம் செக்கப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிட்டாங்க, போனேன் அந்த ரூமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பல் சரியான அளவில் இல்லை, நீங்கள் கிளிப்பு போட்டுக்கணும், அப்போ நல்லாயிருக்கும், உங்கள் பல் அழகாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு இன்னொருத்தர் ஒருத்தர் வரார். அவர் வந்து நீங்கள் பல்லு க்ளீன் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்றாரு. அவர் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வரார். இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு சில பல்லில் வந்து கூலி இருக்கின்றது, நீங்கள் வந்து அதை ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி ஒரு 5-6 பேர் வந்து ஒன்றும் சொல்கிறாங்க. கடைசியில் அந்த 5-6 பேரும் ஒன்று சுற்றி நின்றுட்டு, நீங்கள் இப்போயே போய் பணம் கட்டிட்டு இப்போயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. வந்ததே தப்பாக போச்சு அப்படின்னு எனக்குள்ளேயே சிந்தனை ஓடிட்டுருக்கு. அவங்கக்கிட்ட நான் எந்த எதிர்ப்பையும் காட்டிக்கல, எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கிட்டு நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓடிட்டேன். பல ஆண்டுகள் ஆகுது, அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே நான் போகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கின்றது, பணம் நோக்கமாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஸோ பணம் நோக்கமாக இருக்கக்கூடாது.
இல்லை ஒரு வக்கீலாக இருக்கிறவருக்கு பணம் நோக்கம் அப்படின்னா அவ்வளோ தான், அந்த கேஸே முடியாது. இழுத்தடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சில கேஸ்லாம் 40-50 வருஷம் ஓடும், முடிவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இல்லை ஒரு ஜட்ஜாக இருக்கிறோட நோக்கம் பணமாக இருந்தால் அவர் முடிக்கவே மாட்டார் கேஸை. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜட்ஜு லாயர்லாம் சேர்ந்து இழுத்துக்கிட்டே இருப்பாங்க கேஸை. எனவே பணம் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஸோ என்ன நோக்கமாக இருக்கணும்? மக்களுக்கு உதவி செய்வது தாங்க நோக்கமாக இருக்கணும். எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் நேரடியாக உங்களோட வேலையில் பலன் பெறப்போவது மக்கள். மக்களுக்கு உதவி செய்வது தான் உங்கள் நோக்கமாக இருக்கணும். ஸோ ஒரு டாக்டரோட நோக்கம் மக்களுக்கு உதவி செய்வது அப்படின்ற ஒரு உண்மையான நோக்கம் இருந்துச்சுன்னா அந்த நோக்கத்தோடு அவர் செயல்படுவார். மிகுந்த அன்போடு அவர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், மிகுந்த அக்கறையோடு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஸோ அந்த நோயிலிருந்து அந்த பேஷண்ட் விடுதலை அடைவாங்க. அவங்க இன்னொன்று ஒரு 4 பேருக்கு போயிட்டு இது சம்மந்தமாக சொல்லுவாங்க, ஒரு நல்ல ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட போங்க, நல்ல வைத்தியம் பார்ப்பார் அப்படின்னு சொல்லுவார், சொல்லுவாங்க. ஸோ அவங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, நிறைய பேர்கிட்ட. ஸோ நிறைய பேர் அவர்கிட்ட சிகிச்சை எடுத்துப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக நிறைய பணம் அவருக்கு வரப்போதில்லை. எனவே அதிக மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நோக்கம் இருக்கும்போது அதிக அளவில் பணம் உங்களை வந்து சேரும். நீங்கள் எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் உங்களின் நோக்கம் அதிக மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கு போயிருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அப்படின்னா உங்களோட ப்ராடக்டோ இல்லை சர்வீஸோ நிறைய மக்களோட வாழ்க்கையில் ஒரு பலன் தருகின்றது, அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பணம் கொட்டுன்னு ஓட்டும், பெரிய அளவில் செல்வந்தராக நீங்கள் வருவீங்க. எனவே அதிக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நோக்கம் பணமாக இருக்கக்கூடாது. மக்களுக்கு நன்மை செய்வது, மக்களுக்கு உதவி செய்வது அப்படின்ற நோக்கமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் பதிவு பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.